பகுதி நேர ஊரடங்கு. அதுல வந்து மக்கள் வந்து தங்களை வந்து வந்து ஊரடங்குக்கு ஃபர்ஸ்ட் தயார்படுத்திக்கணும். அதன் பிறகு ஒரு ஒரு வந்து ஒரு வாரத்துக்கு பிறகு தேவைப்பட்டா மத்திய அரசாங்கத்துடைய வழிகாட்டுதலின்படி முழு ஊரடங்கு வந்து நம்ம அமல்படுத்த ஆகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா கொரோனா தொற்று வந்து கடந்த காலத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது கூட 500 பேர் 550 பேர் தான் வந்தது. இன்றைக்கி ஆரம்பத்திலேயே 600 பேர் 700 பேருக்கு வருது. இன்னும் சொல்ல போனால் டெஸ்டிங் இன்னும் அதிகப்படுத்தலை. டெஸ்ட்டு அதிகப்படுத்தினா ஆயிரக்கணக்கான பேருக்கு இருக்கும். இது நிசப்தமான உண்மை. இதில் இந்த இந்த வந்து கொரோனா தொற்று சம்பந்தமாக அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி மக்களுடைய உயிர் சம்பந்தமான பிரச்சனையில் தேவையற்ற கருத்துக்களை சொல்லத்தை வந்து நிறுத்தி கொண்டு முன்னாள் முதலமைச்சர் தப்பு தப்பாக சொல்கிறார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். தப்பு. ஏன்னா பகுதி நேர ஊரடங்கு அதில் வந்து மக்கள் வந்து தங்களை வந்து வந்து ஊரடங்குக்கு ஃபஸ்ட்டு தயார்படுத்திக்கணும். அதன் பிறகு ஒரு ஒரு வந்து ஒரு வாரத்துக்கு பிறகு தேவைப்பட்டால் மத்திய அரசாங்கத்துடைய வழிகாட்டுதலின்படி முழு ஊரடங்கு வந்து நம்ம அமல்படுத்த ஆகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா கொரோனா தொற்று வந்து கடந்த காலத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது கூட 500 பேர் 550 பேர் தான் வந்தது. இன்றைக்கி ஆரம்பத்திலேயே 600 பேர் 700 பேருக்கு வருது. இன்னும் சொல்ல போனால் டெஸ்டிங் இன்னும் அதிகப்படுத்தலை. டெஸ்ட்டு அதிகப்படுத்தினா ஆயிரக்கணக்கான பேருக்கு இருக்கும். இது நிசப்தமான உண்மை. இதில் இந்த இந்த வந்து கொரோனா தொற்று சம்பந்தமாக அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி மக்களுடைய உயிர் சம்பந்தமான பிரச்சனையில் தேவையற்ற கருத்துக்களை சொல்லத்தை வந்து நிறுத்தி கொண்டு முன்னாள் முதலமைச்சர் தப்பு தப்பாக சொல்கிறார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். தப்பு. ஏன்னா